வெல்கம் டு கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனல். நான் உதய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் மறுபடியும் ஒரு ஆர்சிபி வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தடவை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்தால் ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு காரணமாக இருக்க போகிற ஒரு 4 பிளேயர்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம். ஓகேங்க, ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக விளையாண்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு நிறைய பேரை ரீப்ளேஸ் கூட பண்ணிட்டாங்க. நல்லாவே ரெடியாக இருக்கிறாங்க ஆர்சிபி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல போகிற மொதல் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எடுத்தால் கிளான் மேக்ஸ்வெல் தான் அதிக விலை கொடுத்து எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி பஞ்சாப்பில் இருக்கும்போது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், 2014 பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆர்சிபியில் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதிக விலை வேறு கொடுத்துருக்கோமே அப்படின்ட்டு பார்த்தா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார். அதாவது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், விராட் ஏபிடி மட்டும் தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வந்து இப்போ மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணதுனால விராட் அதுக்கப்புறம் ஏபிடிக்கு ப்ரெஷர் கம்மியாகிற மாதிரி, அதாவது மொத்தமே ஆர்சிபி டீமுக்கு ப்ரெஷரே கம்மியாகிற மாதிரி நல்ல பொசிஷனாக அவர் பிளேஸை பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதாவது இந்த சீசனில் ஃபஸ்ட் ஆஃப்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 223 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு, 37 ஆவரேஜ். அது மட்டும் இல்லாமல் 144 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஸ்பின் எல்லாம் வேறு லெவலில் ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னும் போடுவார் பார்ட் டைமர் கூட. ஸோ நல்ல பிளேயராக இவர் இந்த தடவை வந்து ஆர்சிபிக்கு கப் அடிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறதுக்கு அதிகமே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குரூஷியலான மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, செமிஃபைனல்ஸாக இருக்கட்டும் ஃபைனல்ஸாக கூட இருக்கட்டும். ஓகே, இவரோட நம்பர்ஸ் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும், கிளென் மேக்ஸ்வெல். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர், இரண்டாவது பிளேயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட நம்பர்ஸ் அவரோட ரெக்கார்ட்ஸை விட இவரோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தான் ரீசன் ஃபார்ம் அப்படின்ட்டு சொன்னாலே நான் வந்திருக்கோம் முகமது சிராஜ் தான். முகமது சிராஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சீசன்லன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ட்டு 8 மேலே இருந்துச்சு. ஆனால் இந்த தடவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பில் வெறும் 7.34 எக்கனாமி தான். யாக்கர் சூப்பராக போடுறாரு, அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் போடுறாரு, வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கும் முக்கியமான கீ பிளேயராக இருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த சீசனுக்கு கப் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இவரும் ஒரு அந்த டீமுக்கு பங்களிக்கிறதுக்கு அதிகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இவரை இப்போ தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதாவது என்னடா ரீப்ளேஸ் பண்ண புது ஆளெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மணிண்டு கசரங்கா தான். அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நாங்கள் இந்த இதெல்லாம் சொல்கிறோம். அதாவது வேறு லெவலில் இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா அந்த மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாஷிங்டன் சுந்தர் டீமில் இல்லை, ஆடம் சாம்பா டீமில் இல்லை, சகல் மட்டும்தான் இருக்கிறாரு. அவரை வச்சு அவரை மட்டும் வச்சு டீம் போகிறத விட ஹசரங்காவையும் சேர்த்து போட்டால் வேறு லெவலில் இருக்கும் ரெண்டு பேரோட காப்போ அப்படின்ட்டு சொல்லலாம். இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தருக்கு சபா சகமத்து தான் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு நினைக்கிறோம். இருந்தாலும் ஹசரங்காக்கும் ஒரு பிளேஸ் கிடச்சி அவரோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக காட்டுவார் யூஏஇயில். ஸோ அவரும் ஆர்சிபிக்கு கப் அடித்து கொடுக்க முக்கியமான ரோல் வகிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, அடுத்த பிளேயர் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சகல் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாங்கள் இந்த வீடியோவில் அந்த முக்கிய அந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே ஏற்கனவே டீமில் இருக்கிறாங்க, ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, காலங்காலமாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்த பிளேயர்ஸால் புது மாற்றம் அது எந்த பிளேயர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ 4வது 7 அப்படின்ட்டு சொல்ல போகிறோன்னா ஓப்பனரான ரொம்பவே முக்கியமான பிளேயர். அதாவது ஓப்பனர்ஸை நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க, குவிண்டன் டிகாங் எடுத்தாங்க, அப்புறம் பிஞ்ச் எடுத்தாங்க, அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலியோ ஓப்பனிங் இறங்கினார். ஆனால் அந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யங்ஸ்டர் கிடைச்சாரு, படிக்கல் தேவதத் படிக்கல் இந்தியாவுக்கும் டெபியூ பண்ணிட்டாரு. ஸோ ரொம்பவே நல்ல யங்ஸ்டர். ஸோ இவரை வச்சே ஓப்பனிங் செட் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே. அதாவது செஞ்சுரி கூட போட்டிருக்கிறாரு இந்த ஐபிஎல்ல, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, போன ஐபிஎல்லையுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ செகண்ட் ஹாஃப்லேயுமே அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் யூஏஇயில் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ இந்த 4 பேர் தான் எங்களோட கருத்து, படிக்கல் சிராஜ், அதுக்கப்புறம் ஹசரங்கா, கிளான் மேக்ஸ்வெல், புதுசாக இவங்க ஆர்சிபிக்கு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 4 பேரில் அதிகமாக யார் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட கருத்துப்படி மேக்ஸ்வெல்லாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஓகேங்க, இதே மாதிரி ஆர்சிபிக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையாவே ஆர்சிபி வீடியோவை டக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மோட்டிவாக இருக்கும். பாய் பாய் பாய்.